வெல்கம் டு டைம் பாஸ் ஆகல எபிசோட்ல தான் நம்ம இருக்கோம். என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நான் லைட்டா ஒரு தூக்கத்தை போட்டேன். என்னன்னு கேமராமேன்ஸா ஸ்டூடியோ ரெடி பண்ண கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க. அந்த டயத்தில் நான் ஒரு தூக்கத்தை போட்டேன். நம்ம டைம் பாஸ் ஆகல எபிசோடு ஆறுல தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு வந்து நமக்கு ரெண்டு நியூ கெஸ்ட் இருக்காங்க, வந்திருக்காங்க. இவங்களை வந்து பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து பண்ண போறோம். எல்லாம் வீடியோவுமே பாருங்க. தம்பி, உங்க பேரு? நடக்க போது என்ன எதிர்பார்க்கறேன் சொல்லு. படிக்கீங்களா, வேலைக்கு போறீங்களா? அத சொல்லுங்க. என்ன நடக்கும் பாப்பா? சேல்ஸ் பண்ற. சரி, அங்க போய் அங்க உனக்கு டைம் பாஸ் ஆகல, என்ன பண்ணுவார்? கார் தொடப்பேன். கார் டைம் பாஸ் ஆகல, கார் தொடப்பியா? பரவாயில்ல, முதலாளிக்கு நல்ல வேலை வாங்குற. வேற என்ன பண்ணுவார்? என்ன தீ பிடிச்சு எறிவியா நீடியோ பரிணாம வளர்ச்சி வந்து நம்ம ஏசி அங்க இங்கே மாற்றோம். எரியா, ஒரு நிமிஷம் உக்காரியா. இன்றைய எடுத்துட்டு இருக்கும்போது நீ வாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கரும் பாரு, அதான் விஷயமே கேட்டதே. என்ன பண்ணுவ? செவ்வரேதி குடிக்கிறதோட நிப்பாட்டிட்ட. ஆமா, அது ஒரு கேளு. சரி, வேற டீ குடிக்கிறது போறியா? டீ குடிக்கிறோம். சாப்பிட்டு இருந்தீங்களா தலைவா? சரி, என்ன சாப்பாடு? தக்காளி. அதுதான் தக்காளி மாதிரி இருக்கியா? சரியா, சரியா. நீயா சாப்பிட்டியா? பயலு, நம்ம பயலு ரெண்டு பேரும் கொந்தளிக்கிறாய். அப்படியே கொதிக்கிறாய், நெருப்பா கொதிக்கிறாய். ரெண்டு போயிட்டு வரேன். கொந்தளிக்காம அமைதியா உட்காரு. ஒரு அஞ்சு நிமிஷம் அடக்கி உட்காரு. இல்ல, இதா இருந்தாலும் அடக்கி உட்காரு. நீ இந்த அடக்கி உட்காரு. நீ சொல்லியா, இப்ப நீ வந்து சாப்பாடு ஐட்டத்துல எது நல்லா அதிகமா சாப்பிடுறீங்க? தயிர் சாதம் தான் அதிகமா சாப்பிடுறேன். ஐயோ, தயிர் சாதம். நீ என்ன தயிர் சாதம்ங்கிற?
பிரியாணி பிரியாணிலாம் சாப்பிட மாட்டியா? நான்வெஜ் ஒத்து வராது. நீரியா எனக்கே என் கூட வரப்ப பிரியாணி கேளு, உன்னை அன்னைக்கு வச்சுக்கிறேன். நீயா புரோட்டா சாப்பிடுவேன், புரோட்டா இரட்டா சாப்பிடுறியா? பரவாயில்லையா அப்படியா? இந்த மைக்கு கையில பிடிச்சி இல்லையா? ஓ நல்லா இருக்குது, பிடிக்கலையா? இரு சொல்லியா, நீ என்ன சாப்பிடுற? பிரியாணி தான் சாப்பிடுவியா? பிரியாணி நீ இப்போ வெளியூர்லாம் போற, உனக்கு நம்ம ஊர் பிரியாணி பிடிக்குமா வெளியூர் பிரியாணி பிடிக்குமா? ஊர் திண்டுக்கல் தான் பெரிய ஃபேமஸ் பிரியாணியில. அடே அப்பா பட்டாரியா, பெரிய பிரியாணியா? ஆமா. பிரியாணி என்ன பாய் பாய் பிரியாணி பிடிக்குமா இல்லை நம்ம நார்மலா பசங்க? நார்மலா பசங்க அதான் நல்லா இருக்குமா? நீங்களாம் பிரியாணிலாம் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா? நல்லா விளங்கி இருக்குமா பிரியாணிலாம்? சரியா சரியா. அம்மா இப்போ வெளியூர் போற, வெளியூர் போய் உனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு தோணுது, வெளியூர் போய் உனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு தோணுது, அப்போதைக்கு என்ன பண்ணுவேன்? பிரியாணி சாப்பிட்ற, அந்த பிரியாணி ஒண்ணுமே நல்லா வேலை, என்ன பண்ணுவேன்? ஓ நீ என்ன யார் அகலையா பேசிக்கிட்ட? கடைக்காரன் விட்டு சடிக்கிறீங்க? அப்போ நல்லா காசு கொடுத்தேன் ஓசியா தரையா? ஓ நான் சொல்றதே கேளியா, கேட்கறீங்களா கேளியா? சாப்பிட்ற ஒன்றும் பிடிக்கல, நம்ம ஊர் பிரியாணி மாதிரி வரல. அப்போ உனக்கு அந்த இடத்துல உனக்கு எப்படி இருக்கு? வேதனையா தான் இருக்கு. அங்கிட்ட யாரோ பாயிண்ட் எடுத்து விடுறேன், யாருன்னு தெரியல. ஏரியா நான் உனக்கு வீடியோ முடிச்சு பாத்துக்கிறேன். சொல்லு, இப்ப நீ வந்து உனக்கு லெக் பீஸ் இருக்குல்ல, லெக் பீஸ் சாப்பிட்றியா? அது வாயில வச்சிருக்க, அதை கடிச்சா நீ செத்து போயிடுவ. ஆனா அதை கடிக்காம இருக்கவும் இல்ல, என்ன பண்ணுவ? அப்போதைக்கு தூக்கி போட்டு தெரியா? அவரோட டேஸ்ட் எங்கேயுமே கிடைக்காது. உன் வாழ்க்கையிலேயே நீ சாகுற வரைக்கும் அந்த டேஸ்ட் அடுத்த தடவை கிடைக்காது, ஒரே தடவை தான் கிடைக்கும். பாத்துக்கலாம் அப்புறம்னா இல்ல, அப்பயே நீ அப்பயே பாக்கணும். ஏதாவது இருந்தாலும் என்ன பண்ணுவ? ஆனா சாப்பிட்டா செத்து பெறுவிய? செத்து போனா திரும்பி குழச்சிக்கலாம். எப்படியா பழப்ப? திரும்ப ஒரு பழப்பா? யாரா இருந்தாலும் செத்து போய் திரும்ப பழக்கணும்னா இவர்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. இவர் வந்து ரீ அனிமினேஷன் அப்படிங்கிறாரு. இவரு தம்பிட்ட, தம்பி நீங்க ரீ அனிமினேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? தம்பி நீங்க ரீ அனிமினேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. பிரியாணி சாப்பிட்டு எப்படி? அப்படி கூட விடு, பிரியாணி எப்படி எப்படி நீ சாப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், கல்யாண ஃபங்க்ஷனுக்கு. கால் வித்து பாய் வீட்டு பிரியாணியா எப்படி? நார்மலா பாய் வீட்டு பிரியாணி தான், நார்மல் தான். கிச்சனுக்கு போய் பார்க்கல. அதுக்கடுத்து திருவிழா அப்போ சாப்பிட்டுருக்கேன். திருவிழா அப்போ பிரியாணிலாம் போட்டுருக்கீங்களா? எப்படி வீட்டில் போட்டதா? அம்மா கை ருசி சமையல் நல்லா இருந்துச்சா? கடையில் மாதிரி இருந்துச்சா? நம்ம எப்படி தனியாக இருந்துச்சா அதோட? கடையில் மாதிரி தான், கடையில் மாதிரியே தான் இருந்துச்சு. சரியா, நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஒரு குறை இரு, நான் தீட்டுறேன். இன்னும் கேட்கறது இல்லை, தொப்பிதான் எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அந்த பாயிண்ட் இருக்குது. என்ன கண்ணாடி வித்தியாசமாக இருக்கு? இதா இப்போ பார்த்தா எப்படி தெரியுது இது கண்ணாடியா? நீ சொல்லியா சட்டையா? சரி விடு, பேசுற
இந்த அடுத்த மனுஷன் இந்த அடுத்த மனுஷனா ரெண்டு பேர் சாதியா ஒன் டேன் முடிஞ்சுல அடக்கிட்டு உட்காரு கொஞ்சம் நேரம் என்ன வாய வாய அடக்கிட்டு உட்காரு கொஞ்சம் நேரம் லாட்டி அப்புறம் என் மதுரை ஃபார்ம் உள்ள எனக்கு பாக்குறியா மதுரை ஃபார்ம்டா டே உள்ள அப்படின்ற நீ அப்புறம் நீ உலட்டிடுவ பேசவே மாட்டேன் மதுரையில ஒரு அண்ணன் ரீல்ஸ் பண்ணுவாரா பேர் அவரு பேரு என் பேர் ரிஷி அது இல்லாம இருக்கட்டும் விட்டு நீ பிரியாணி சாப்பிட்றியா எப்படிலாம் இருந்தது பிரியாணி சாப்பிட்ட பிரியாணிலாம் இது நீ சாப்பிட்ட பிரியாணில ரொம்ப கேவலமான பிரியாணினா எங்க சாப்பிட்டது எப்படி இருந்துச்சு உங்க வீட்டுல சாப்பிட்டது அவ்வளவு கேவலமானதுயா என்னையாவே வீட்டு சாப்பாடு கிடைக்காம தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நானே வீட்டு சாப்பாடு கிடைக்காம தான் இந்த சேனல் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டு இருக்கேன் நீ அது வந்து இல்லை இது நல்லா இல்லைங்கிற பே கூட வேணாமியா பொறுமையா போய்க்கலாமியா அறியா சரி நீ கேவலமான பிரியாணி வீட்டு சாப்பாடுங்கிற அப்ப ரொம்ப நல்ல ருசியான பிரியாணி எங்க சாப்பிட்டுருக்க ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது நீங்களும் போய் தேடி பிடிச்சி சாப்பிடுங்க திண்டுக்கல் மக்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு வேற யாருக்குமே இல்லை மதுரையிலிருந்து வராரா வர சொல்லுங்க இப்போ நீ வந்து இந்த பையன் அந்த கேட்ட கேள்விக்கு இந்த பையன் ஒழுங்காகவே பதில் சொல்ல நீ சொல்கிறேன்னு பார்ப்போம் லெக் பீஸ் இருக்குல்ல லெக் பீஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்கான் கால் மாதிரி இருக்கான் எதோட கால் தெரியுமா கோழி கால் நீ இடியா கோழி கால் எடுத்து உன் வாயில் நீங்கள் வச்சிருக்க எப்படி கடிக்கலான்னு கடிச்சா உன் உயிர் போயிடும் சாப்பிடாட்டி உன் நாக்கில் அந்த ருசி தெரியுது ஆஹா ஓஹோ அப்படின்னு உனக்கு மனசில் தோணுது என்னடா அவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்னு ஓ அந்த கடைக்காரன் சொல்லி தம்பி இதை நீ சாப்பிட்டா நீ செத்துருவியா அப்படிங்கிறியா நீ சாப்பிடுவியா இல்லை சாப்பிட மாட்டியா ஏன் ஆனால் நீ உனக்கு சாப்பிடணும்னு தோணுது ஆனால் கண்டிப்பாக நீ அந்த இதை சாப்பிட்டே ஆகணும் அதான் கதையே தெரியாது போட்டாட்டு என்ன பதிலா ஓ நீ இவ்வளவு நேரம் இங்க இருந்தால உடம்புதான் இங்க இருக்கு மனசு எங்கேயோ இருக்கும் இல்ல ப்ரோ கமாண்ட்ல என்ன பண்ணுவாங்க உன் வாயில இருக்கு லெக் பீஸ் என் வாயில இருக்கு ஓ நான் அதை சாப்பிட தரேன்னு வச்சுக்க நீ ஏன் ப்ரோ எனக்கு ப்ரோ எனக்கு கூட ப்ரோ அவனுக்கு கொடுக்காது நம்ம சேனல் வந்துருக்க புதுசாக வந்துருக்க சாப்பிட தரேன் உனக்கு லெக் பீஸ் போதுமா விளக்கும் போதுமா இல்லை பத்தலையா ப்ரோ உனக்கு புரியல இன்னும் புரியலையா நம்ம 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 சேனல் 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 பேர் ப்ரோ காரி நீ வந்து இப்ப ஒரு திருவிழாக்கு போறியா திருவிழா போய் அந்த இடத்துல நான்வெஜ் சாப்பிடுறாங்க எல்லாரும் ஆனா நீ சாப்பிட மாட்டேங்கிற உனக்கு ரொம்ப பசிக்குது வளரெல்லாம் கடமுடா கடமுடா குத்துது உள்ள விட்டு கொடையுது அப்படியே கொடையெல்லாம் கிளிக்குது அந்த மாதிரி பசி உனக்கு நீங்க சாப்பிடவா சாப்பிட மாட்டேன் நான்வெஜ் இல்ல ப்ரோ மாசம் புரட்டாசி மாசம் ஓ புரட்டாசி மாசத்துல நீ கோயிலுக்கு போகாத மித்த மாசம்
மீன் போற போக்குல கமாண்ட் வண்டி ஏற்பட்டு ஏதோ உங்க ஊர்ல திருவிழாவே நடக்காதா? கோயிலே இல்லையா, சாமியே இல்லையா உங்க ஊர்ல? இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா? நீ போதா அதை சொல்லு. எம்மதம் சம்மதம் மூணுமே வாப்பா. அவரு இந்த மாதிரி ஆடுகள் தான் நமக்கு நிறைய பேர் வாங்க உள்ள சேனல்ல. நாங்க அதிகமா தெரிஞ்சிருக்க போறான்றா இது புற மாட்டேன். நீ சொல்லியா திருவிழாக்கு நீ போற, நான் வச்சுதான் சாப்பிடுவே இல்ல சாப்பிடுவேன். சரி, அப்ப இன்னும் உனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல. இந்த கேள்வி ரொம்ப சிம்பிளான பதில் தான். எல்லா பக்கத்தும் உனக்கு வந்து சைவமா போடுறாங்க, ஆனா நீ எதிர்பார்த்து போன நான்வெஜ். எங்கேயுமே நான்வெஜ் இருந்தாலே நான் சாப்பிடும், இல்லாட்டி சாப்பிட மாட்டேன். நீ அந்த இடத்துக்கு போற ஒரு திருவிழால அங்க பூரா பக்கத்துமே சைவம் தான் சாப்பிடுறியா? சொன்னவா யோசித்து பேசு. என்ன வளர்றேன்னு தெளிவா பேசியா? பிரியாணி ஓசியா வாங்கிட்டு திம்பையா? பிரியாணி அதோட ருசி எப்படி இருக்கும்? அது டேஸ்டே தனியா. அதே ஓசி பிரியாணினா அட்டி ஏசி லோகா திம்பாய். ஓசி பிரியாணினா ஓசி பிரியாணி அப்படி ஏசி தனியா? இப்போ ஓசி பிரியாணி ஆர்டர் பண்ணுவோமா? இங்க வெக்கேடிங்கல ப்ரோ, எப்படி தெரியும் ஏசி இல்லையே? ஏசி இல்லையே நீங்க சொன்ன மாதிரி. ஓ, இப்போ நான் நீ நம்ம சேனலுக்கு வந்திருக்க. இவங்க வந்து மூணு நாள் ஆச்சு இந்த பையில ரெண்டு பேர் வந்து இந்த ஏசியை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லை, ஒரு ஃபேன் கூட கேட்கவே இல்லை. ஆனா நீ வந்த ஒரு அரை மணி நேரம் கூட வந்து ஃபேனை கேக்குறீங்கன்னா உங்களுக்கு எடுத்து விட்டேன். புடிச்சிட்டீங்க அத? ஆமா புடிச்சிட்டேன். சொல்லியா என்ன சொல்றது? பிரியாணி ஓசியா தந்தா சாப்பிடுவீங்களா நீங்க ரெண்டு பேரும்? நான்வெஜ் நீ கணக்குலயே இல்ல. சொல்லியா இது ஏதோ வைப்ரேட் ஆகுது. என்ன சைலண்ட்ல போட்டியா? இல்லையா, ஒரு ஃபோன் வருது. இருங்க மக்களே, ஒரு ஃபோன் வருது, என்னன்னு பேசுவோம். ஹலோ, சொல்லியா பாஸ். ஓ, கேமரா வைக்க வைக்கிறீங்க. ஓ, ஓசி பிரியாணியா? எங்கயா? ஓ, பேட்டியா? இந்த இரியா இரியா மக்களே, நமக்கு வந்து ஓசி பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. பயலுக்கு பூரா நாலு பேர் இருக்காங்க பாஸ். வர கூட்ட நாலு பேரு என்னையா வச்சுட்டாரு ஒண்ணும் சொல்லாம. சரி விடுங்க. ஆமா, அங்க போய் பேசிக்கலாம். நமக்கு ஓசி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஐயோ, நீ வந்து உன்னை கழிச்சு விட்டுறேன். நீ ஓசி பிரியாணி தான் வராத. தயிர் சாதம் பயன்ல தயிர் வெங்காயம் இருக்குமியா? ஆயா சாப்பிடியா? நீ ஓசி பிரியாணி சாப்பிடுறீங்களா? நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்களா? ஓகே மக்களே, நாங்க ஓசி பிரியாணி போய் சாப்பிட்டுட்டு அடுத்த எபிசோட்ல நாங்க சந்திக்கிறோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நீங்களும் ஓசி பிரியாணி சாப்பிட வரணும்னா யாராவது நண்பர்கள் உங்களுக்கு போன் பண்ணுவாங்க, கண்டிப்பா வந்துருங்க எல்லாரும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சொல்றது? லைக் பண்ணுங்க, சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் ஏது பண்ணுங்க? ஓ, நீ எதுமே சொல்ல வேணாம்யா, நானே சொல்லிக்கிறேன். அந்த பையன் அப்படியே கொஞ்சம் பரிணாம வளர்ச்சியில ரொம்ப அதிகமா இருக்கு. சொல்லியா? நீ சொல்லியா? இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்க நமது லிமரியா டிவி.